இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த ஒரு நாள் மிக பேரபத்தான நாளுங்க. என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தினால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட போகுது. அந்த ராசிக்காரங்க குறிப்பிட்டு அன்றைய ஒரு நாள் இந்த பரிகாரம் செய்தாகணும். அன்றைய ஒரு நாள் தப்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இதுதான். குறிப்பாக இந்த ராசிக்காரங்க அன்றைய ஒரு நாள் இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை எதுவும் வராது. ஸோ நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய பேராபத்தை பற்றியும் அந்த ஆபத்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடக்கக்கூடிய இந்த முழு ஆபத்தை பற்றி தயவு செய்து இந்த வீடியோவில் உங்கள் ராசி இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய ஒரு நாள் பரிகாரத்தை மறக்காமல் பண்ணிடுங்க. சரி வாங்க, என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த சூரிய கிரகணம் ஏப்ரல் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிகழப்போகுது. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இதுதான். இப்போ நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் சித்திர மாதத்தில் அமாவாசையான வியாழக்கிழமை குருவாரத்தில் நிகழுது. இது வந்து குருவார சூரிய கிரகணம் என்று கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தினால பல ராசிக்காரங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு. அதனால தான் அந்த சூழ்நிலையை அந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு எச்சரிக்கையாக இருக்கணும் தான் மெயினாக இந்த வீடியோவில் இந்த தாள்களை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் வரும்போது சூரியன் முழுமையாகவோ பகுதி அளவிலோ மறைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது. அதுதான் வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறப்போகுது. இந்து நாட்காட்டின்படி இந்த கிரகணம் குரு அமாவாசை என்று இந்த டைம் நடைபெறுது. கிரகணம் நிகழ்ந்து ஒரு நாள் கழித்து குரு தனது ராசியை மாற்றிக்கொள்ள இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்தியாவில் இந்த கிரகணம் காண முடியாது என்றாலும் இதனுடைய வீரியம் இந்தியாவில் இருக்கும். கிரகங்களுடைய நிலை காரணமாக குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு இந்தியாவில் சூரிய கிரகணம் மற்றும் வியாழக்கிழமை அமாவாசை தினத்தில் நடைபெறதுனால தாக்கமும் இருக்கும், கவனமாகவும் இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் குரு இதில் ராகு கிரகஸ்தாக நடைபெறுது. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 7:04 மணிக்கெல்லாம் தொடங்கி மதியம் 12:29 மணி வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டேவே இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறுது. இந்த முறை நடைபெறக்கூடிய கிரகணத்துடைய கால அளவு 5:24 இருக்குது. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் இவ்வளவு நேரம் நீடிக்குது. இந்தியாவில் தெரியாது என்றாலும் கிரகதோஷம் இந்தியாவில் நிறைய பேருக்கு ஏற்படும். இந்த கிரகணம் தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ராசிக்காரங்களுக்கு நல்லாவே கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் தெரியாது அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஸோ மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழுது. அதனால் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப 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 இந்த சூரிய கிரகணத்தில் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே நடைபெறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அதிக தாக்கம் ஏற்படும். இந்த கிரகணத்தின் போது முடிஞ்ச அளவு மேஷ ராசிக்காரங்க பயணம் செய்வதை தவிர்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த பிளானை வந்து எஸ்கேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளான் படி நான் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதையும் பண்ணிடாதீங்க. ஸோ பண்ணி அன்றைய தினம் நிறைய மாட்டிக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய மேசராசிக்கார பெண்கள் தயவு செய்து வெளியவே ட்ராவல் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் கூட கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி போங்க, இல்லை கிரகணனால் ஒரு நாள் தவிர்த்துருங்க. ஸோ மேசராசிக்காரங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முடிந்த அளவு தவிர்த்துக்கிட்டு வீட்டிலையே கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டிலையே கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்தவித தாக்கமும் இருக்காது. ஆல்ரெடி உங்கள் ராசியில் தான் சூரிய
கிரகணம் நடைபெறுது. அதுவே உங்களுக்கு ஒரு தாக்கம். நீங்கள் இதில் வெளியே போனீங்கன்னா இன்னும் அதிக தாக்கம் ஏற்படும். எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் இருக்கணும்னா வீட்லேயே அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் கூட அன்றே ஒரு நாள் வேகமாக சீக்கிரமாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்தால் போதும். ஸோ நடுவில் அலையிறது அந்த மாதிரி எதுவும் வந்து வேண்டாம், தவிர்த்துக்குங்க. அதே போல் கடக ராசிக்காரங்களும் சந்திரனால் ஆளப்படக்கூடிய அந்த ஒரு இதில் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகணம் வந்து நடக்குது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் சந்திரனுடன் ராகுவுடன் மேஷ ராசியில் சூரியன் இருக்கிறாரு. இந்த நிலையில் கிரகணம் நடக்கிறதுனால கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ மன அழுத்தம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கடகராசினர் நிறைய மன சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டாம். தேவையற்ற சிந்தனைகளை தயவு செய்து குழப்பிக்க வேண்டாம். இந்த தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் குழப்பிக்காமல் நீங்கள் பாட்டு மனசை லேசாக அமைதியாக வச்சுக்கிட்டாவே ஓரளவு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது அகலாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மன அழுத்தம் ஆளாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது, இல்லை தெய்வ வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரியான இதை வந்து அன்றைய ஒரு நாள் செய்யுங்க. கடகராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஸோ மறந்தும் நீங்கள் வந்து ஏதாவது தேவையற்ற விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சி குழப்பிக்க வேண்டாம். அது குழப்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தம் அதிகமாயிரும், திரும்ப அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்குங்க. அதே போல தான் கன்னிராசிக்காரங்களும். கன்னிராசிக்காரங்க உங்கள் அத்தனை பேருக்குமே அஷ்டமஸ்தானத்தில் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நிகழ்ந்து அன்றைய தினம் ஒரு நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வேறு இருக்குது. சும்மாவே சந்திராஷ்டிரமனாக ஆட்டங்கட்டும். இதில் சூரியனோடு வரக்கூடிய கிரகண தண்ணிக்கு வருது. அப்போ சொல்லவா வேண்டும், பயங்கரமான கஷ்டம் அன்றைய ஒரு நாள் இருக்குது. அன்றைய ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது. குறிப்பாக வண்டிகளை எடுத்து பயணங்களை தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவு அன்றைய ஒரு நாள் பயணங்களை எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிட்டு வீட்லேயே அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டு இங்கே தான் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வண்டிகளில் போனீங்கன்னா அந்த கதிர்வீச்சுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே உள்ளே நல்லா இறங்கி டக்குன்னு எதாக இருந்தாலும் காட்டிடும். அதனால தான் சொல்கிறேன், வண்டி வாகனங்களில் பயணிக்கிறத அன்றைய ஒரு நாள் முடிஞ்ச அளவு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காருக்கு இந்த சூரிய கிரகணத்தினால ரொம்ப ரொம்ப தோஷம் ஏற்பட போகுது. காரணம், செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய உங்கள் ராசியில் கிரகணம் நிகழ்ந்து செவ்வாயுடைய தோஷம் கல்யாணத்தை தடை செய்யும். இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரகணம் உங்களுக்கு பயங்கரமான தோஷத்தை ஏற்படுத்தும். அன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருக்கணும். அன்றைய ஒரு நாள் நீங்கள் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனால் முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த கிரகண தோஷமே வந்து உங்களை தூண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு முடிவுகள் அவசர அவசரமாக எடுக்கக்கூடாது. முடிவுகள் எடுக்கிறத அன்றைய ஒரு நாள் தவிர்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட. ஸோ இந்த சூரிய கிரகணத்தினால பாதிக்கக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகார வழி இது ஒன்று தான். அன்றைய ஒரு நாள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு ஒவ்வொருவருமே இதை செய்யணும். குறிப்பாக இந்த நான்கு ராசிக்காரங்க நீங்கள் கட்டாயம் செய்தாகணும். காயத்ரி மந்திரம் சொல்லணும், இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். அந்த மாதிரி சூரிய கிரகணத்தின் போது உங்கள் சிந்தனையை நேர்மையாக வைத்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அதே போல் அன்றைய தினம் தர்பை அல்லது துளசி இலைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு மற்றும் தண்ணீரில் போடணும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ கிரகணத்திற்கு பிறகுதான் சாப்பிடணும், கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும். வீட்டு பூஜாரை கதவை மூடி வைக்கணும். அப்போது கோவில்களில் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும். கிரகணம் முடிந்தது குளித்து விட்டு தான் நீங்கள் வேலைகளை தொடங்கணும். கிரகண காலத்தில் சோஸ்திரங்களை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் பன்மடங்காகும். அதுவும் இந்த டைம் சித்திர மாத அமாவாசை அன்று இது வருதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான். அதனால் நான் சொன்னேன், இந்த பரிகாரங்களை எல்லாமே தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். மஸ்டாக இந்த நான்கு ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த கிரகணத்துடைய பாதிப்பு பற்றியும் இந்த பாதிப்புனால என்னென்ன வந்து விஷயங்கள் செய்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப வரக்கூடிய இந்த ஏப்ரல் 21 கவனத்தோடு இருந்துக்குங்க. நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சு கவனத்தோடு இருப்பீங்களோ, அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சு கவனத்தோடு இருக்கணும். அவங்க பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கான தாள்களை எச்சரிக்கையோடு தெரிஞ்சு கவனத்தோடு இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான தாள்கள் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.